நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா IVF. காதல் கோட்டைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. ஆமா, தேவயானி, அவர் பேர் என்ன? அஜிதாப்பா. அஜித் எப்படி பாக்கணும்? வந்து பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, எவ்ரி திங் கோஸ் ஒன்லி வித் ஸ்வெட்டர் தான். எங்கள் ஊரில் வந்து ஸ்வெட்டர் இல்லாத நாளே கிடையாது. அந்த அம்மா அந்த காலத்தில் வந்து உட்காந்து கையில் எம்ப்ராய்டரி போட்டு பண்ணாங்க. இன்றைக்கி அதுக்கு நாங்கள் மிஷின் கொண்டு வந்துட்டோம். 50,000 முதலீட்டில் தான் நான் போட்டேன். எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடியில் ஒரு சின்ன ஷெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-ல் இருந்து 350 பீஸ் போடலாம் ஸ்வெட்டர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. நான் சொல்கிறது 8 hours ஷிஃப்ட் வேலை செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா 10 செட்டு போட முடியும். இதில் வந்து இப்போது நம்ம ஃபேஸ் வர மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. சில பேர் வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து ஸ்பெஷலாக வந்து அவங்க பேர் போட்ட மாதிரி கப்புள்ஸோட நேம் போட்டது. 60,000-70,000 என்னோட லாபமாக வந்திருக்கும். அதான் நான் சொல்கிறது 16 years பேக்கு. இப்போ என்னோட டர்ன்ஓவர்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 50 lakhs per year. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்வெட்டர் குளிர்காலத்தில் தவிர்க்கவே முடியாத ஒரு முக்கியமான ஆடை. ரோட்டோர கடைகளில் இருந்து பிராண்டட் ஷாப்ஸ் வரைக்கும் பல்வேறு இடங்களில் இந்த ஸ்வெட்டரை நம்ம வாங்குகிறோம். இந்த ஸ்வெட்டர் தயாரிப்பில் தென்னிந்தியாவிலேயே ஒரு பெண் தொழில் முனைவோர் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனம் இதுதான். அவங்க யார் அப்படின்னா, ஊட்டியைச் சேர்ந்த லதா தியாகராஜன். அவங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊட்டியில் எங்களால் ஒரு நாள் கூட ஸ்வெட்டர் இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். நாங்கள் விசாரித்த வரைக்கும் ஊட்டியில் ஸ்வெட்டர் மேனுஃபேக்சரிங்கில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாமா? நீல்கிரிஸ் உள்ளன்கிறது வந்து வெறும் ஸ்வெட்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் எக்ஸ்க்ளூசிவ்லி பை விமன். ஓகே. இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் சவுத் இந்தியா. ஓகே. இவ்வளோ பெரிய யூனிட் இங்கே எங்கேயுமே கிடையாது. இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தொழிலை சூஸ் பண்ணணும்னு தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதுதான். ஓகே. இப்போ நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நம்ம ஸ்டடி பண்ணி, நம்ம எங்கள் ஊரில் இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே. இது இல்லாமல் எதுவுமே கிடையாது எங்கள் ஊரில். ஃபஸ்ட்டு வந்து பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, எவ்ரி திங் கோஸ் ஒன்லி வித் ஸ்வெட்டர் தான். எங்கள் ஊரில் வந்து ஸ்வெட்டர் இல்லாத நாளே கிடையாது, பொழுதும் கிடையாது யாருமே. இப்போ நீங்களாம் வந்து பொதுவாக கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவீங்க? பேபி கிட் வாங்கி தருவீங்க. ஆமாம். இந்த ரோட்டில் போட்டிருக்க இந்த சின்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுப்பீங்க. பட் எங்களுதுல இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு குழந்தைங்க போடுறதே இந்த ஸ்வெட்டர்ஸ் தான். ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நாங்கள் சப்ளை பண்ணிவிடுவோம். நீலகிரி மாவட்டத்தில் ஸ்வெட்டர் இல்லாத ஸ்கூல்ஸே கிடையாது, எல்லாமே ஸ்வெட்டர்ஸ் தான். அப்போ தயாரிப்பாளர்கள் ஜாஸ்தியாக இருக்கணும், ஜாஸ்தியாக இருக்கணும். பட் ஆனால் வரமாட்டாங்க சார், ஏன்னா இதுக்கு பொறுமை ரொம்ப தேவை. அதனால தான் லேடிஸாக பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஜென்ஸாலே இதை அவ்வளோ பொறுமையாக பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவங்களாம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து வழி வழியாக ரொம்ப ஆதி காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கையில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி பிரிட்டிஷ் பீப்புள் வந்தாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன மிஷின்ஸை யூஸ் பண்ணி அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அந்த ஒர்க்குன்றதை பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்களும் அதே மாதிரி தான் கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து வி ஆர் ஆல்சோ கம்ப்யூட்டரைஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நாங்கள் பண்ண மிஷின்ஸை நீங்கள் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஷால் வி கோ அண்ட் சீ? இந்த மிஷின்ஸ் வந்து நம்ம கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு செய்கிற வேலைனா இது தானாக செஞ்சிடும். அதனால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலையாக போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஸோ இட்டு மச்சுன்னு சொல்கிறத விட மோஸ்ட் ஈஸியர் வே இப்போ கொண்டு வந்திருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 பீஸ் போடலாம் ஸ்வெட்டர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. நான் சொல்கிறது ஆனால் இதே நாங்கள் போட்டோம்னா ஒரு 8 hours ஷிஃப்ட் வேலை செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா 10 செட்டு போட முடியாது. 10 செட்டு எங்களால் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங்கு கட்டிங் அந்த மாதிரியான ஜாயினிங் விஷயம் இதுதான் நாங்கள் பண்ணுறோம். ஓகே. மீதி எல்லாம் மிஷினே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஆரம்பகால முதலீடு என்னவா இருந்தது? ஜஸ்ட் வந்து ஒரு 4 மிஷின் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து PMEGP-ன்றதுல ஒரு லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 50,000 ரூபா தான் முதலீடு. அந்த 50,000 முதலீட்டில் தான் நான் போட்டேன். எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடியில் ஒரு சின்ன ஷெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் எங்கள் மாமனார். இன்றைக்கி இந்த லெவலுக்கு வரும்போது நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பொசிஷனில் வந்து
வி ஹவ் இன்க்ரீஸ் டு 1000 டைம்ஸ் எங்களோட கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வி ஹவ் காட் லாட் ஆஃப் ட்ராக்பேக்ஸ், நிறைய கீழே இழுப்புகள், இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது சகஜம். இந்த சகஜத்தெல்லாம் நாங்கள் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு நிற்கிற அளவுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போதுங்க சார், ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் போனால் 4 செட்டு 5 செட்டு தான் போட முடியும் ஒருத்தரால். ஓகே, அப்போ அந்த ஒரு பேபி செட், நான் சொல்கிறது பேபி செட், பேபி செட்னா ஸ்வெட்டர், சாக்ஸு, கேப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் பேபி செட்டுன்னு சொன்னோம். அந்த பேபி செட் போடுறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 hours to 2 hours ஆகிடும் ஒரு ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ண. ஏன்னா நாங்களே லேர்னர்ஸ் தான். ஓகே, நவ் வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அப்போல்லாம் லேர்னர்ஸ் தான். அப்போ போட்டோம்னா ஒரு வாரத்துக்கே மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு 10 செட்டு 15 செட்டு தான் போடும் கைகளில் தான். ஆ இல்லை இல்லை, அந்த ஹேண்ட் நிட் மிஷினில் நான் மிஷின் காட்டுறேன். மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 40 பேபி ஸ்வெட்டர் வரும் மேக்ஸிமம் சொல்கிறேன் நான், அவ்வளோதான் வரும் சார். சவால் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறவன் நான். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம சவாலை எடுத்துட்டு பண்ணும்போது தான் நம்மளால் நம்ம வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும். இல்லைன்னா எல்லார் மாதிரியும் நானும் வந்தேன், இருந்தேன், பிறந்தேன், போனேன், தட்ஸ் இட். பட் ஆனால் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படலை. அந்த ஒரே நோக்கம், என் ஃபேமிலி எனக்கு பயங்கர பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு. ஆஃப்டர் லாங் லாங் ஸ்ட்ரகிள் I got an recognition only after 16 years. உங்களுடைய ப்ரொஃபைலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஊட்டியை சேர்ந்தவங்க தானா? இல்லை சார், நேட்டிவ் ஆஃப் சென்னை. ஓகே, தாம்பரம் நேட்டிவ் எல்லாம். சூப்பர், படித்ததெல்லாம் அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் டிகிரி எல்லாம் வந்து இங்கே தருமபுரியில் முடித்தேன். ஓகே, பிஇ ஹோல்டர் நான். அதிலிருந்து ஹஸ்பண்ட் வந்து அட்வொகேட்டு, மேரீடு, இங்கே நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டு வந்தேன். எனக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ணி இவளை இன்னும் மேலே கொண்டு வந்தாங்கன்னா இன்னொரு 4 பேர் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவர் சப்போர்ட் பண்ணதுனால ஐ கேம் அவுட். சூப்பர், இந்த யூனிட் ஆரம்பித்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 100 பேருக்கு மறைமுகமாக வேலைவாய்ப்பு, அந்த 100 பேர் இல்லாமல் 300 பேருக்கு மறைமுகமாக வேலைவாய்ப்பு நடந்துகிட்ருக்கு. இப்போ உங்கள் கம்பெனியில் தினசரி செயல்பாடுகள் எப்படி நடக்குதுன்னு? த்ரெட்ஸ் வந்து லாட்டில் தான் கிடைக்கும், லூதியானாலேருந்து வாங்குவோம் ஃபஸ்ட்டு. அந்த த்ரெட்ஸை எடுத்து நம்ம மிஷின்ஸில் போட்டு இந்த மாதிரி வியூ பண்ணுவோம் ஃபேப்ரிக்கா. ஓகே மேம், எனி டிசைன்ஸ் கேன் பி டன். இதை வந்து நிட்டிங் சொல்கிறோம். ஓகே மேம், இந்த நிட்டிங்க்கு அப்புறமா வந்து எம்ப்ராய்டரி இருக்குது, வாஷிங் இருக்குது, அயனிங் இருக்குது, பட்டனிங், ஹோலிங், அப்புறம் பேக்கிங், எல்லா ப்ராசஸும் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா தென் இட் வில் பி ஹேண்டட் ஓவர் டு அ மர்ச்சன்ட். ஸோ அவர் ஸ்வெட்டர் இஸ் ஹாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு கோ டு ஃபாரின் பிளேசஸ். இப்போ நீங்கள் சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு சொன்னதான் சார் எல்லாமே புரியும். ஸோ நீங்கள் வாங்க, அப்படியே நம்ம போய் கீழே போய் பார்ப்போம். சார் இது பேசிக் ஸ்வெட்டர் யூனிட் இதுதான் சார். ஓகே மேம், இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகே, நம்ம இதை வந்து வைண்டர்ன்ற அந்த இதில் போட்டு அந்த இதில் சுத்த ஆரம்பிச்சிடுவோம். இது வைண்ட் பண்ணி முடிச்சோன்னு இந்த மாதிரி வரும் சார். ஓகே ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நெக்ஸ்ட் வந்து அது அப்படியே பண்ணலாம் மேம். எதுக்கு இப்படி பால் பண்ணதுக்கப்புறம்? இல்லை சார், இதில் வந்து இப்படி போட்டு கையில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மிஷினில் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வைண்டரில் போட்டு இந்த பால் பண்ணிங்கன்னா தான் இப்படி எடுத்தால் வரும். ஓகே ஓகே, ஏன்னா வராது உங்களுக்கு பால், அதனால் இப்படி தான் பண்ணணும். இவங்க வந்து உடம்பு போடுறாங்க, பேபி செட்ஸோட உடம்பு போடுறாங்க. அப்போ இது என்ன ஆகும், கையில் பின்னாமல் இது மிஷினில் பின்னாங்க, ஹேண்ட் நெட் மிஷின். ஓகே ஓகே, இந்த மாதிரி வரும் ஃபினிஷ் பண்ணும்போது. இது கேப் போட்டு ஃபினிஷ் ஆகி வரும்போது இந்த மாதிரி வரும். ஓகே, தொப்பி சரிங்களா? இதான் அது பாடி பண்றாங்க, இது வந்து கேப் பண்றாங்க. இந்த பாருங்க, இப்படி குழந்தை போடும்போது இப்படி இருக்கும். ஓகே ஓகே ஓகே, அவங்க வந்து பாடி போடுறதுல அவங்க எக்ஸ்பர்ட். நான் இவங்க கை போடுவாங்க சூப்பரா. இப்போ இவங்க வந்து இந்த இந்த ஃபினிஷிங் பட்டியில் வந்துடுவாங்க, அவங்க தொப்பியை நீட்டாக போடுவாங்க. ஸோ யார் யாரோட ஸ்கில்ஸ் எப்படி எப்படி இருக்கோ அந்தந்த மாதிரி நான் பார்ட்டை டிவைட் பண்ணிக்கோ. பட்டி போடுறவங்களால பாடி போட முடியும், போட முடியாதுன்னு இல்லை, தே கேன் டூ த ஒர்க், பட் ஆனால் இட் வில் நாட் பி ஆஸ் ஃபாஸ்டர் ஆஸ் தே டூ இன் திஸ் திங். இந்த பிட் வந்து இவங்க பண்ணுவாங்க இந்த இடத்துல. அப்போ இந்த இந்த பீஸில் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் பட்டன், ஹோல் இதெல்லாம் பண்ணணும். ஸ்கார்ஃபும் பண்ணுறோம் நாங்கள். இது வந்து விண்டர் சீசன்ல இது நல்லா போடும், குளிர் காத்து காதுல போகாம இருக்கிறதுக்காக போடும். அங்க பட்டி எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சார் இது வந்து பட்டன் ஹோல் பண்றாங்க. இப்ப அங்க பார்த்த process எல்லாமே தனித்தனியா வரும் சார். ஓகே மேம், இது socks. ஓகே மேம், இது உடம்பு. ஓகே, இது கை. ஓகே சரிங்களா, இது எல்லாமே வந்து இப்போ இவங்க ஸ்டிச்சிங்
இவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஹோல் ஸ்வெட்டர், திஸ் இஸ் கால்ட் எ பேபி செட். பேபி செட் இன்க்ளூட்ஸ் எ கேப், எ பேர் ஆஃப் சாக்ஸ், எ செட். முடிஞ்சது, இதுதான் பேபி செட்டு. இதை இவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. இது வந்து அரௌண்ட் ஒரு நாளைக்கு வந்து 100-150 பீஸ் வரைக்கும் போகும். அட்வான்ஸ் டெக்னாலஜி மிஷின்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதில் பண்ணுறதுக்கும் கைகளில் பண்ணுறதுக்கும் ஆனால் சிறப்பு அம்சம் என்னவா இருக்கு? இதுல இப்ப நீங்க எல்லாம் காதல் கோட்டைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. ஆமா, தேவயானி அவர் பேர் என்ன, அஜிதாப்பா? அஜித் எப்படி பாக்கணும் பிடிக்கிறாங்க, அங்கேயே சொட்டு வந்துருச்சுங்க. இதுக்கு மேல என்ன சார் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியும்? அந்த அம்மா அந்த காலத்துல வந்து உட்காந்து கையில எம்ப்ராய்டரி போட்டு பண்ணாங்க, இன்னைக்கு அதுக்கு நாங்க மிஷின் கொண்டு வந்துட்டோம். கையில பண்றது வந்து டைம் வந்து ஜாஸ்தி ஆகும் சார். சரி, ரெண்டாவது வந்து ஹெல்த் வைஸ் வந்து லேடிஸ்க்கு நிறைய இஷ்யூஸ் வரும். சரி, இப்ப வந்து இது கம்ப்யூட்டர் வந்ததுனால இதுல வந்து வி ஆர் மோர் பெனிஃபிட் ஹெல்த் வைஸ் பிளஸ் வெல்த் வைஸ் ரெண்டுமே ரெண்டுமே குவாலிட்டி ஈக்குவலா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு உட்காந்து நீங்க மெனக்கெட்டு அதை டிசைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த். எவ்வளவுக்கு எவ்வளவு மெனக்கெடுறீங்களோ அந்த அளவுக்கு விலை கிடைக்கும்னு நீங்க சொன்னீங்க. எவ்வளவு விலை ஒரு ஸ்வெட்டர் ரேட் மேம்? ஹேண்ட்மேட் ஸ்வெட்டர்ஸ்க்கு எப்பவுமே ரேட் தான் சார் கிடைக்கும். இப்போ நாங்கள் போடுற பேபி ஸ்வெட்டர் வந்து ஒரு 150-180 நாங்கள் செல்ஸ் கொடுப்போம். அவங்கள்ட்ட இதே அவங்க கையில் போட்டு கொடுத்தாங்க 350-400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். நாங்கள் இப்போ புதுசாக வாங்கியிருக்க மிஷின்ஸ் பற்றி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் கேரி ஓகே வாங்க முன்னாடி. He is the operating manager cum HR for this company. Okay. So he will explain you about the process in detail. Sir, the netting machine nu ma'am sonnanga. Ama sir, fully computerized. Japan la irund import pannadhu. Okay. Idhu vandha nama keela irukku ullu vandhu idhila poda mudiyadhu. Okay. Idhu basically vandhu idhu ullu dhaan. 70% wool and 30% cotton. Okay. Idhu nama Ludhiana la irundha sir kondu varom. ஸோ பேசிக்காக இதில் என்னென்னா ப்ரோக்ராம் பண்ணிடலாம் சார். பேசிக்காக இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்லேயும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். வயர்லெஸ்லேயும் ட்ரான்ஸ்மிட்டும் பண்ணலாம். ஓகே. வைஃபைலேருந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து டிசைன் பண்ணிங்கனாலும் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. பேசிக்காக நீங்கள் ஒன்ஸ் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா 1000 பீஸஸ்னால் அது பாட்டுக்கு 1000 பீஸஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே. இப்போ இல்லை என்ன டிசைன் ஓடுதுங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே. இது இந்த டிசைன் இப்போ ஓடிட்டுருக்கு. இந்த டிசைன் இப்போ இங்க ஓடுது. சோ இந்த டிசைனை யார் ரெடி பண்ணுவாங்க சார்? அவங்க டிசைன் இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே ஓகே. டிசைன் நாங்களே போடுறோம். சரி. இதுல வந்து இப்போ நம்ம ஃபேஸ் வர மாதிரி டிசைன்ஸ் இருக்கு. சில பேர் வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து ஸ்பெஷலா வந்து அவங்க பேர் போட்ட மாதிரி கப்பிள்ஸோட நேம் போட்டது அதெல்லாம் வந்து நம்ம மேனுவலா டிசைன் பண்ணனும். ஓகே. இப்போ இது ஓடிட்டு இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் ஓடிட்டு இருக்கு. சோ இது ஸ்டாண்டர்டான டிசைன் சார். நமக்கு இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் மாதிரி வரும் சார். ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். ஓகே. இது பேசிக்கா இப்ப ஷிஃப்ட்க்கு நம்ம 500 பீஸ் வரைக்கும் எடுக்கலாம் சார். இது வந்து இப்போ நம்ம ஒரு பீஸ் கொடுத்துருக்கோம் சார். பர் ஷிஃப்ட்னு சொல்றது 8 ஹவர்ஸ் சார். ஆமா சார், 8 டாஸ்க்கு நம்ம 500 பர் மிஷின் எடுக்கலாம். இல்ல வந்து நம்ம 5 மிஷின்ஸ் வச்சிருக்கோம் சார். இல்ல வந்து நம்ம ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபினிஷ் கிடைக்கும். ஒன்னு வந்து ஸ்வெட்டர் பண்ணலாம் சார். இன்னொன்னு வந்து நம்ம போற கேன்வாஸ் ஷூஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த துணி மேல இருக்க கேன்வாஸ் பிரிண்ட் பண்ணலாம். போலோ டி ஷர்ட்ஸ் போடலாம். இப்ப நம்ம போட்டிருக்க மாதிரி ஷர்ட்ஸ் போடலாம். பேசிக்கா ஃபேப்ரிக் போடலாம், ஸ்வெட் ஷர்ட் போடலாம். இப்ப இங்க ஓடிட்டு இருக்கிறது வந்து ஸ்வெட் ஷர்ட். வந்து எம்ப்ராய்டரி ப்ராசஸ் எம்ப்ராய்டரி ப்ராசஸ்ல வந்து இப்போ கம்ப்யூட்டர்ல என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை நம்ம ஃபீட் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு டிசைன் போட்டிருக்கோம். இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். சரிங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மிஷினில் வந்து இஃப் தெர் இஸ் எனி டிஃபெக்ட்னா இட் வில் பி டிடெக்டட் இன் தட். அதை வந்து நம்ம மேனுவலாக கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து வி ஹவ் டு கோ டு வாஷிங். வாஷிங்கில் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நத்திங் மோர் தென் தட். ஸோ அதனால் வந்து நோ பொல்யூஷன் ஆஃப் தட் சார்ட், நத்திங் எதுவும் கிடையாது. அதை நம்ம வாஷ் பண்ணி நம்ம அந்த இதை டைல்யூட் பண்ணி நம்ம வெளியில் விட்டுருவோம் தண்ணி. அந்த அந்த ப்ராசஸ் அதில் முடிஞ்சோம். நெக்ஸ்ட் வந்து வில் அகெயின் கம் பேக். தென் அந்த இப்போ என்ன சைஸ்க்கு தேவை, இப்போ இந்த பேபி செட் சைஸ்ன்னா அந்த அந்த வாஷிங் மிஷின் வாஷிங் ப்ராசஸ்ன்னு போதே ஆட்டோமேட்டிக்காக ட்ரையரும் அதுலேயே வந்துடும். ஓகேங்க. ட்ரை பண்ணி முடிச்சு தான் அது உள்ளே வரும். சரி. இந்த உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த என்ன சைஸுக்கு தேவை ஓகே அந்த சைஸுக்கு கட் பண்ணும். ஓகே. அந்த அந்த மெட்டீரியலை கட் பண்ணி வில் கிவ் இட் ஆஃப் டு ஆண்டர்பிரினர்ஸ் ஹூ ஆர் ஸ்டிச்சிங் இன் ஹோம். ஓகே. அவங்க வந்து கொண்டு போய் அவங்க வாங்கின்னு போய் தைச்சிட்டு வருவாங்க. நம்ம சொல்கிற பேட்டர்னில் அவங்க தைச்சிடுவாங்க. வாட் எவர், இது வந்து வி நெக்கு, இதுலேயே ரவுண்ட் நெக் இருக்குது. இந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கொடுப்போம். கட்டிங்கில் வச்சு டிஃப்ரென்ஸ் வரும். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கிட்ட சொன்னோம்னா அது ஸ்டிச் அண்ட் கிவ். ஓகே. அவங்க கொண்டு திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எகெயின் வந்து பேக்கிங் செக்ஷன் இருக்கு, அயனிங் செக்ஷன் இருக்கு, பட்டனிங் செக்ஷன் இருக்கு. அவங்க தச்சு முடிச்சாங்கன்னா இந்த மாதிரி பட்டனிங் அவங்க தச்சு முடிக்கிறதெல்லாம் வீட்டிலேயே தச்சு கொடுப்போம். இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில் பண்ணி கொடுத்துரும். சூப்பர். இந்த இந்த பட்டனிங் இது மட்டும் நாங்கள் இங்கே பண்ணுவோம். சரிங்க. இந்த வேல்யூ எடிஷன்லாம் தான் இந்த எம்ப்ராய்டரி இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் இங்கே பண்ணுவோம். ஏன்னா அவங்களால வந்து தனியாக இண்டிவிஜுவலாக வாங்க முடியாது. திஸ் மிஷின் கம்ஸ் அரௌண்ட் 20 லேக்ஸ். இது வந்து வீட்டில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வாங்க முடியாது. ஸோ அதனால வந்து
இட் கம்ஸ் அண்டர் சிஎஃப்சி ஸ்கீமில் வருது. சிஎஃப்சினா காமன் ஃபெசிலிட்டி சென்டர் ஸ்கீமில் கொண்டு வந்திருக்கோம். ஸ்பான்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டு பேருமே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ப்ராசஸ் வந்து இப்போ அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கிங் போகும். சரிங்க. பேக்கிங் போனதுக்கப்புறம் தென் இட் வில் பி கிவன் டு ஹோல்சேலர்ஸ். ஓகே. அவங்க வந்து பல்காக எடுத்துடுவாங்க, 500 pieces 1000 pieces எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ தே வில் எக்ஸ்போர்ட் த்ரூ திருப்பூர். அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து எங்கள் ஓன் பிராண்டில் இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இட் வில் டேக் அனதர் 20 to 25 days ஆகும். அந்த டைம் வந்துச்சுன்னா தென் வீல் ஸ்டார்ட் அவர் ஓன் எக்ஸ்போர்ட். ஓகே. நாங்கள் இங்கேருந்து டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். வி நீட் நாட் கோ டு திருப்பூர். ஓகே. இப்போ உமன் என்டர்பிரனர் வந்து உங்ககிட்ட வந்து வாங்கி போவாங்கன்னு சொன்னீங்க. அவங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை வந்து வாங்கிட்டு போவாங்க மேம்? சார், இப்போ நம்ம வந்து கொடுக்குற பீசஸோட கவுண்ட் பொறுத்து சார். ஒரு 100 piece கொடுத்தோம்னா ஒரு 3 days 4 days பண்ணுவாங்க. ஓகே. சப்போஸ் 500 pieces அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா இட் வில் டேக் அ வீக். ஓகே. ஒரு வாரம் ஆகும். இன்னும் வேற என்ன மாதிரியான சலுகைகள் அரசாங்கம் கொடுக்குறாங்க உங்களுக்கு? இப்போ மலை மாவட்டம்ன்றதுனால எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சார். சரி. அதுவும் எக்ஸ்க்ளூசிவா விமன்ங்கிறதுனால 90% கிராண்ட் இருக்கு சார். இப்போ வர்ற உமன் என்டர்பிரனர்ஸ் எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து எடுத்தடுப்புலயே டவுனை சந்திக்கிறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சரி, இப்போ நம்ம அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். 1000 வாட்டி யோசிக்கலாம் சார் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா என்ன பிரச்சனை வந்தாலும் வி மஸ்ட் நாட் கெட் பேக். கண்டிப்பா. இது என்னோட பாலிசி. அதுல நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000000 வாட்டி யோசிச்சிருப்பேன். இதை பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, இதுல ஏதாவது நமக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா எவ்வளவு வாட்டி யோசிச்சிருப்போம். பட் ஆனா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இதுல நஷ்டமே வந்தாலும் I will not leave it. Okay. ஏனா என்னோட கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். I have fixed my goal. இதுதான் என்னோட கோல், இதுதான். நேரா DIC அதாவது மாவட்ட தொழில் மையம்னு ஒரு ஆபீஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இது இருக்கும். ஜஸ்ட் www.dic.in போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸும் விளக்கமா விலாவரியா வந்துரும். தேர் இஸ் நோ ஹைட் அண்ட் சீக் இன் எனி திங். ஸோ இப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதையும் நீங்க சொல்லிட்டீங்க. 3 crores பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ உங்களுடைய டேர்ன் ஓவர் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்கன்னா, அன்னைக்கு வந்து எங்களோட டேர்ன் ஓவர் 50,000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பெருசாக ஒரு 60,000-70,000 என்னோட லாபமாக வந்திருக்கும். அதான் நான் சொல்றது 16 இயர்ஸ் பேக். இப்போ என்னோட டர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 50 lakhs பர் இயர். சூப்பர். 50 lakhs பர் இயர். ஸோ இது வந்து நான் ஆவரேஜாக தான் சொல்கிறேன். ஓகே. வென் இட் இஸ் இன் ஃபுல் பிளட்ஜ் இன்னும் நான் போட போட இட் வில் கம் டு அரௌண்ட் 2C வரும். ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.